ஐ ஜபிஸ்குவா மனக்கு ட்ரிப்பு கிளம்பி ஆச்சுங்க. எல்லா திங்ஸ் எடுத்து வச்சாச்சு. நம்ம பேக்கை போட்டு நீ கட்டிட வேண்டியதாங்க. ஃபுல்லாக 2 ரூப் எடுத்தாச்சுங்க. 2 ரூப் எடுத்து இதில் ஒன்று போட்டு சேடல் பேக் வாங்கணும். நிறைய வாங்க வேண்டியது இருக்குது திங்ஸ். நமக்கு ரொம்ப ஓட்டி விட்ருணும். 100 ரூப் எடுத்து இது வந்து பெரிய ரூப். இது வந்து நம்ம பேக் வந்து கீழே விடுதா. இது எப்படி போடலாம் மறந்து போச்சு. இதுக்குள்ளே விட்டுருந்தோமோ. இது வந்து இதுக்குள்ளே விட்டுருந்தேங்க. விட்டு அதுக்கெல்லாம் கரெக்டாக வந்துருச்சா. கோல்டு சரியான சளி. இத்தனை நாளாக சளி பிடிக்காமல் இருந்துச்சு. இன்னைக்குன்னு பார்த்து சளி பிடிச்சிக்கிச்சு நமக்கு. கிளம்ப போகிற டைம் பார்த்து பேக்லாம் துவைச்சி போட்டிருந்தேன். சோப்பு வேறு இதில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், மழை பெஞ்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. இந்த ஜிப்பை திறந்தோன்னே ரெயின் லேயர் இருக்கும் பேக்குக்கு. தனியாக அடிஷ்னலாக வேறு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அது எட்டும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கவர் ரீசார்ஜே பண்ணலையா? அது வேறு பண்ண வேண்டியது இருக்குது. ரிப்போர்ட் வேண்டிதான். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இப்படி போட்டோம்னா நம்ம ரெயின் கவர் எடுத்து 2 கவரப் இருக்குது. இதில் இந்த மாதிரி அதை போட்டு முடித்தாச்சு. ஃபிட்டாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். பேக்கில் திங்ஸ் கம்மியாக தாங்க வைக்க முடியுது. பெரிய பேக்காக இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக வைக்க முடியுது திங்ஸு. அந்த ப்ளூ கலர் ஷீட்டே தெரியாது. மழையை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணாது. அது ஒரு ரெயின் கவர். மேலே மழை பெஞ்சால் ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு சேஃப்டியாக்கியாச்சு. முக்கியமாக அந்த கயறு கீரெலாம் எடுத்து இதில் போட்டுருணுங்க. சொல்லி விட்ருணும் உள்ளக்க. ஏதாவது எங்கேயா டக்கு டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டே வரும். அதனால தாங்க பேக்கெல்லாம் மாற்றி முடிச்சாச்சு. 30 லிட்டர் பேக் தான் நினைக்கிறேன். ஃபேண்ட்டு 2 டீஷர்ட்டு ட்ரௌசர் தான் வச்சுருக்கேன் உள்ளக்க. ஆனால் பேக்கு புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இந்த மேலே இந்த இது வச்சுருக்கனால அப்படி இருக்குது புஷ்ஷுன்னு. இதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராக்கு தேவையான அசசரிஸ் ஃபுல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது. மேலே குட்டி பேக் இருக்குல்ல, அதில் சார்ஜரு ஹோல்டர் எல்லாமே அதில் இருக்குது. அடியும் லேப்டாப் இருக்குது. ஓகேங்க, நான் உனக்கு ரைடு என்ன பண்ண போகிறோன்னு, ஹைவே ஏறணும்னு நான் சொல்கிறேன். நம்ம எங்கே போகிறோம், யார் கூட போக போகிறோன்னு. நம்ம ஜாக்கெட் நல்லாயிருக்கா. வாட்டர் வாஷ் விட்டு வந்தேன் இப்போ தான். சூப்பராக கிளம்பியாச்சு. ஓகேங்க, வாங்க போகலாம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. மணி எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. எப்படி நைட் ரைடு தான் போக போகிறோம். போதும், அப்பா தான் வெளியே எடுத்துட்டுருக்காரு. சரி போய்ட்றேன்ப்பா. இந்தப்பா மாத்திரை வாங்கி போட்டுறேன். சரி போய்ட்றேன்ப்பா, பாய். நான் நேராக எங்கே போய்ட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, பைபாஸ் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டி பண்ணுறேன். சரியா சளி பிடிச்சிக்கிச்சுங்க எனக்கு. வண்டி ஓட்டவே முடியாது சுத்தமாக. இப்படி போக போகிறேன்னு தெரியலையே. நைட்டு வேறு இதில் ட்ரெஸ்ஸு கிஸ் எடுத்து போட்டுக்கணும் போல. நம்ம டிஷர்ட் அதாவது செம்ம குளிர் குளிருது. வண்டி ஓட்டவே முடியலனால இதுதான் ரைடு கிளம்பணும்னு ஒரு கேள்வி இருக்கும். ரொம்ப நாளாக ரைட் பண்ணவே இல்லை. இப்போயும் நம்ம போகலன்னு வைங்க, அப்புறம் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். எங்கேயுமே போகவே தோணாது. ஏற்கனவே 2 மாதம் வீட்டிலே தூங்கி தூங்கி உடம்பு வச்சது தான் மிச்சம் நமக்கு. அதனால தாங்க எப்படினாலும் கிளம்பி போயிடணுன்ட்டு ரைடு போகிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவும் இல்லை. போஸ்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக வீடியோ இல்லை. என்ன பண்ணுறது? நைட்டோட நைட்டாக இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீட் பண்ண போகிறோம். அந்த பார்ட்னர் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக திண்டுக்கல் கிட்டே வராரு. திண்டுக்கல்கிட்ட இருந்து நம்ம அப்படியே நேராக கோயம்புத்தூர் போயிடுவோம். கோயம்புத்தூர்லேருந்து எங்கே போக போகிறோன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பெட்ரோல் வேறு இல்லைங்க நம்ம வண்டியில் சுத்தமாக. அங்கே பாருங்கள், 0 இருக்குது. நோ ஃபியூல். என்ன பண்ண போகிறோனே தெரில. நம்ம எப்பயுமே லாங் டிரைவ் எங்கே போனாலும் சரி, நமக்கு வாய்த்தது ஒன்றே ஒன்று, இந்தியன் பெட்ரோல் பங்கு தான். இந்தியன் மட்டும்தான் போடுவேன்லாம் இல்லை, இந்தியனில் மட்டும்தான் எப்பவுமே போட்டுட்ருக்கேன். லாங் எங்கேயுமே போனாலும் நான் உங்கள்கிட்ட போன விளாக்லேயே சொல்லியிருப்பேன். அது யாரும் பார்க்கலாம், போய் மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு வழியாக பெட்ரோல் பங்கு வந்தாச்சுங்க. நம்ம வண்டி எப்படியும் நம்ம வண்டியை காப்பாற்றிடுச்சு நம்மளை. இப்போ எவ்வளோக்கு போடலாம்? இங்கே எந்த ஒரு தூரம் போகிறோம்? டேங்க் ஃபுல் பண்ணிட வேண்டியதான். எங்கே போட்டால் என்னண்ணே? ஏனே இவ்வளோ லக்கேஜ் வச்சு என்னை உழைக்க வைக்கிறீங்க. சுத்தமாக ஃபியூல் இல்லைங்க இதில். 0 காட்டுது. நம்ம பேக் வேறு ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த பேக்கில் தான் நம்ம பர்ஸும் இருக்குது. 10 லிட்டருண்ணா
எப்பவுமே லிட்டரு தான் நம்ம 1000 500 கிடையாது, வழி இல்லை. சரியான சளி. 10 லிட்டர் போட்டால் தான் நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குங்க நமக்கு தெரியும். எப்பவுமே நீங்கள் போட்டால் லிட்டராக போடுங்க, லிட்டரு தான் நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டு. 5000 போட்டால் பாதி பெட்ரோல் வரும், பாதி பெட்ரோல் வராது. அந்த மாதிரி இந்த இந்தியன் வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியன் பெட்ரோல் பங்க் நிறைஞ்சிருச்சா நிறையலை. அந்த இது வந்துருச்சு 1010 லிட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1034 ரூபா. ஆ, கார்டு இருக்குது, கொடுங்க. புக் பண்ணி வச்சுக்கணும், வளர்க்கும் போல பர்சுக்குள்ளி. அவ்வளோதாங்க, நம்ம இப்படியே கிளம்ப வேண்டிதான். லைட்டாக இதில் போனால் ஒன்வே, ஒன்வேலேருந்து நேராக பைபாஸ் ரோடு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஏன் எந்த ஆறு நடிக்கிற அடிச்சுட்டே போயிட்டே இருக்காருங்க. டிக்கெட் ஆப் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. நம்ம நேராக இப்போ எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போக போகிறோம். திண்டுக்கல்லேருந்து யாரை மீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய் சொல்கிறேன் யார் கூட நம்ம ரைட் பண்ண போகிறோன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வந்து செகண்ட் ட்ரிப்பு. நம்ம வீடியோ வந்து பிடிச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக பண்ணுவோம். நம்ம வந்து எப்பயுமே ஷார்ட் வீடியோ ஆகட்டும், லாங் வீடியோ ஆகட்டும், நம்ம சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம பிடிச்ச ஜாக் 390 கூட வந்துரு வந்துரு வந்துரு. நேண்ணே லைட்டாக போட்டு போங்கண்ணே, மணியாச்சுண்ணே, லைட்டை போட்டு போங்க, லைட்டை போடாமல் போகாதீங்க. நம்ம வந்து என்னடா பறக்குது சவுண்டை பாருங்க, 390 சவுண்ட் எப்படி இருக்குன்னு. அந்த இது வரதாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இந்த மைக்கு வேற கொட்டு கொட்டு கொண்டு சவுண்டு கேட்குமே ஸ்பீடா போனா. கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, எனக்கு அதான் ரொம்ப பயமா இருக்கு. டம்மு டம்முன் சவுண்டு கேட்குமோ என்னமோன்னு. இந்த ட்ரிப் எப்படி இருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா சூப்பரா ஃபன்னா ஜாலியா பண்ண போறேங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அங்கே நம்ம அப்படியே போகலாம். சளி வேற பிடிச்சிக்கிச்சுங்க, மாத்திரை வேற அப்பா எடுத்துட்டு சொன்னார், அதுவும் எடுக்கலை. ஏன்னா மாத்திரையை போட்டால் நீங்கள் தூக்கம் வந்துடும், அப்புறம் வண்டியை கொண்டு போய் எங்கே சாத்த வேண்டியதான். அதுக்காக மாத்திரை வேணாம் பண்ணிட்டேன். நம்ம போய் ரூம் ஸ்டே பண்ணுற இடத்துல மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம், அதான் நமக்கு நல்லது, நம்ம செல்ல குட்டிக்கு நல்லது. அண்ணா என்ன என்னன்னு இண்டிகேட்டர் எப்படி போட்டு ஒன்று வளையவும் மாற்ற போகவும் மாற்ற இண்டிகேட்டர் எங்கிட்டு போட்டாருங்க, போட்டுட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிட்டு இருக்காரு. ஒன்று இங்கிட்டு போகணும் இல்லை, அந்த காருக்காரன் வந்து அப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணணும், எதுவுமே பண்ணல, இண்டிகேட்டர் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கு, மறந்துருப்பாரு போல. நான் ரைட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்க, இந்த பூச்சி உள்ளே பூந்துருச்சுங்க எனக்குள்ள, ஹெல்மெட்டுக்குள்ள கரெக்டாக மூஞ்சிலேயே வந்து அடிச்சிருச்சு. வைசரை போட்டிருந்தோம், இந்த பூச்சி வந்து உள்ளே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, நல்ல வேலை என்னடா அது பூச்சி, இந்த இது இல்லையா என்கிட்ட இந்த கவர் அப் மாதிரி பண்ணுறது. இந்த பூச்சி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துருச்சு. போ, ஏதோ போக மாட்டேங்குது. சரியான பூச்சிங்க இப்போ என்கிட்ட வந்து. சரி, பூச்சி வந்து அடிச்சிருச்சு. வைசர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன், வைசருக்குள்ளே போய் பூச்சி போயிடுச்சுங்க. இதுதான் நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. நெக்ஸ்ட்டு தளபதி சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு டோல்கேட் ரீச் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பலூர் டோல்கேட்டு சொல்லுவாங்க. தெரில, வந்து இழுத்தழுத்து போகிற மாதிரி இருக்கு எனக்கு. சளி வேற, ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ, இப்போதான் மதுரையை தாண்ட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம புது வாங்கின ரெயின் கோட்டுக்கு வேலை வந்துருச்சு நிறுத்தப்படான். வேலை இதே போட்டு ரெயின் கோட்டையும் போட்டு போதும். டீ எல்லாம் குடிக்கலங்க, டீ குடிச்சா மேலும் மேலும் சளி பிடிச்சிட்டே இருக்கும். பாருங்க, ஷைனில் எடுத்து நல்லா எங்கேயா பேஞ்சா போட்டுக்கலாமா இல்லை பே போட்டுருவா. ஹாஃப் அன் ஹவராக நின்றுக்கிட்டுருக்கேன். அந்த அண்ணா ஹாஃப் அன் ஹவராக இங்கே நின்று கொடியை காமிச்சிட்டே தான் இருக்காரு. அண்ணா என்னங்க இவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கீங்க, எப்படி 11 மணி வரையும் நிற்கணுமா, பிடிக்கிங்களா, வச்சுருக்கீங்களா? சரி பாய்ண்ணா. ஆ பாய்ண்ணா, பாய். ஹாஃப் அன் ஹவராக நின்றுக்கிட்டுருக்காருங்க ஒரே இடத்துல. அப்பா வேறு லெவல், உண்மையிலேயே இன்னும் ஒரு 11 மணி வரையும் நிற்கணுமா. மணி என்னடா ஆகுது, 7:30 ஆகுது. ஓ சூப்பர் தலை, சூப்பர்ண்ணா. 11 மணி வரையும் நிற்கணுமாங்க. மணி இப்போ எத்தனை மணி ஆகுது, 7:30 தான் ஆகுது. நானும் இந்த க்ளவுஸ் எடுத்து போட்டு ரெயின் லேயரை மாட்டி பேக் எடுத்து ஒழுங்காக வச்சு நானே ஒரு 1/2 hour கிட்ட அங்கேயே நின்றுட்டேன். 7 மணிக்கு வந்தேன், 20 நிமிஷமாக அங்கேயே நின்றுருக்கேன்.
இங்க பாரு என்னடா நடக்குறீங்க, ஆளாருக்கு குறுக்கும் மறுக்கும் தாவிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ரயிலோட செகண்ட் டோல்கேட் வந்தாச்சுங்க, திண்டுக்கல் டோல்கேட். இது வந்து ஓ ரைடர் வந்துட்டாரு, வேற யாரும் இல்லைங்க, நம்ம நித்தீஷ் ப்ரோ தான், என்ஆர்எஃப் தான். பாருங்க எப்படி ரெண்டு பேருமே பக்காவாக வந்தாச்சு, பக்காவாக கிளம்ப போகிறோம். வேற வழி இல்ல, கீழே வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு போறோம். இதுதாங்க நம்ம வசந்த் அவர் யாருன்னு உங்களுக்கு இன்னொரு விலாகில் நான் அவர் கூட வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாருன்னு, வசந்த் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் வசந்த ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க அவர் யாருன்னு. ப்ரோ எப்படி பண்ணலாமா, மாஸ் பண்ணலான்னு நம்ம எங்கே போகிறோன்னு அடுத்த விலாகில் சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. வா ப்ரோ, ஃபன் பண்ணுறோம் ப்ரோ, இன்னும் வேறு லெவல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்க, பாய்.